அண்ணே வந்துட்டேன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாருங்க அண்ணன், இந்த தீபாவளி மட்டுமல்ல எதிர்வருகின்ற எல்லா தீபாவளிகளும் சிறப்பான முறையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதே போன்று அம்மாவுடைய அரசிற்கும் தமிழகத்திற்கும் இருக்கும். குறிப்பாக நரகாசுரர்கள் வரலாற்றிலே வந்து அவர்கள் வந்து வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. மரம் கொடுத்த சிவன் தலையிலே வந்து கையை வைத்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய அம்மா அவர்களெல்லாம் அடையாளம் காட்டியவர்கள், நாட்டிற்கு அடையாளம் காட்டி அதன் அடிப்படையிலே அந்த நரகாசுரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அம்மாவுடைய அரசை, அதே போன்று நம்முடைய அம்மாவுடைய கட்டி காத்த புரட்சி தலைவர் ஆரம்பித்த இந்த மாபெரும் இயக்கத்தை ஒழித்து விடலாம் என்ற அந்த எண்ணத்தோடு செயல்பட்ட நிலையிலே எந்த இயக்கம் அவர்களை அடையாளம் காட்டியதோ அந்த இயக்கம் இன்றைக்கு முழுமை அளவிற்கு வந்து ஒரு இமயமலை போல இருக்கின்ற ஒரு நிலையில் நரகாசுரர்கள் அந்த இயக்கத்தை வைத்து உண்டு கொழுத்து வளர்ந்தார்கள். உண்ட வீட்டிற்கே ரெண்டகம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு நரகாசுரர்கள் போல அழிந்து விட்டார்கள். எனவே அதுதான் நான் சொன்னேன், இந்த தீபாவளியில் எதிர்கொண்ட தீபாவளியும் சரி, எங்களுக்கு எல்லாரும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, நல்ல ஒரு தீபாவளி என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். அதே போன்று இந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மெடிக்கல் எமர்ஜென்சியாக அறிவிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். இவருடைய ஆட்சி காலத்தில் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு காலரா, வாந்திபேதி, நிமோனியா, டைஃபாய்டு, டெங்கு, இப்படி என்னென்ன நோய்கள் இருக்கின்றதோ அத்தனை நோய்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு காய்ச்சல் வரும் என்ற ஒரு நிலைமையை அறிந்து முன்கூட்டியே எல்லா விதமான நடவடிக்கைகளையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முடிக்கிவிட்டதன் காரணமாக, எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் காரணமாக அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு ஒரு புள்ளி ஒருத்தை நான் சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கின்றேன். 1996-2001 அதாவது ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தபோது காய்ச்சலால் பாதித்தவருடைய எண்ணிக்கை 196,166. வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டிருக்கு, அதாவது பேதி. இப்போ நிறைய பேருக்கு பேதி ஆகிட்டுருக்கு. 28,386,387. அதே போல் 2006-2011 திமுக மேயராக இருந்தபோது, திமுக ஆட்சி காலத்தில் மேயராக இருந்தபோது காய்ச்சலால் பாதித்தவருடைய எண்ணிக்கை 74,089. அதே போன்று டெங்கு காய்ச்சல் என்று அன்றைய தினத்திலே வந்து ஐடென்டிஃபை பண்ணது திமுக ஆட்சி காலத்தில் 1634. இப்படி அதே நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியில் வந்து நீங்கள் வந்து 2012 2015 வரை பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து அதை விட மிக மிக குறைவு. 2012 6,780, 2013 5,166, 2017 2,988, 2015 1,287. இந்த 4 நாடுகளில் மொத்தம் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து மொத்தம் வந்து 16,217 பேர் தான். ஆனால் அந்த திமுக ஆட்சி காலத்தில் காலரா, டெங்கு, நிமோனியா, அதே போன்று வைரல் ஃபீவர், இப்படி வந்து எல்லா விதமான காய்ச்சல் வயிற்றுப்போக்களை பாதிக்கப்பட்டவங்க 1,96,166 பேர். ஸோ உண்மை இப்படி இருக்க இதை திரித்து ஏதோ வந்து ஸ்டாலின் வந்து வானத்திலிருந்து குதிச்ச மாதிரியும் ஒன்றும் யாருமே வந்து அது சொல்கிறதெல்லாம் கேட்டுருவாங்க, அதால் கேட்போடு கேட்டால் கேள்வர்கள் நெய் வருது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. எனவே ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு 100% அளவுக்கு எல்லா வியாதியும் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் வந்த நிலையில் இப்போ வந்து ஒரு 25% அளவுக்கு இருக்கும் நிலை இருந்தாலும் கூட அதை முழுமையாக அரசு எப்படி வந்து அதை கையாளுகிறது, அரசு எந்த விதத்தில் வந்து அதை தடுக்கின்றது,
போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதுதான் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே பார்த்தா வந்து எல்லா விதமான நடவடிக்கை எடுத்திருக்கு. அதே போன்று 1996 வயிற்று போக்கினால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை 4,564 பேர். காலராவால் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை 931 பேர். 1997 வயிற்று போக்கினால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை 5,501 பேர். காலராவால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை 1434 பேர். வயிற்று போக்கால் செத்தவங்க மட்டும் திமுக ஆட்சியில் 15 பேர். காலராவில் இறந்தவங்க வந்து கிட்டத்தட்ட 5 பேர். 1998 வயிற்று போக்கினால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டவர் 2,178. காலராவில் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை 1,025. வயிற்று போக்கினால் இறந்தவர்கள் எண்ணிக்கை 2. காலராவில் இருந்த எண்ணிக்கை 3. 1999 திமுக ஆட்சி காலத்தில் மொத்தம் வயிற்று போக்கினால் பாதிக்கப்பட்டவர்கள் 30,072 பேர். காலராவில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை வந்து 1,495 பேர். வயிற்று போக்கினர்கள் எண்ணிக்கை 3 பேர். காலராவின் எண்ணிக்கை வந்து 5 பேர். இப்படி வந்து மொத்தம் 2,500 பேர் வயிற்று போக்கால் பாதிக்கப்பட்டாங்க. திரும்பவும் அப்புறம் அதே போல் காலரால் 1,000 வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 3,000 பேர், 4,000 பேர், 5,000 பேர் இப்படி வந்து எண்ணிக்கை வந்து அவங்க ஆட்சியில் கூடி ஒட்டு மொத்தமாக வந்து காலராவால் பாதிக்கப்பட்டு கடந்த 1992 ஆகஸ்ட் வரை 68 சம பண்ணி சொல்லியிருக்காங்க. 68 மந்த்ஸ் இந்த இதில் வந்து முக ஸ்டாலின் அவர் மேயராக இருந்தபோது, அவருடைய கட்சி வந்து மேயராக இருந்தபோது, அன்றைக்கி அவங்க ஆட்சி இருந்தபோது மொத்தம் கிட்டத்தட்ட வந்து 23,732 பேர் அதாவது வந்து வயிற்று போக்கால் பாதிக்கப்பட்டவங்க. அதே போல் வந்து வயிற்று போக்கால் இறந்தவர்கள் எண்ணிக்கை வந்து 52 பேர். வயிற்று போக்கால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவங்க 872 பேர். இறந்தவர்கள் எண்ணிக்கை வந்து 15 பேர். இப்படி வந்து உண்மை நிலை இருக்குது. ஸோ அப்போ அவருடைய பேரில் மெடிக்கல் எமர்ஜென்சி கொண்டு வந்தாரா? ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு 100% அளவுக்கு அவருடைய ஆட்சியில் இது போன்ற வியாதிகள் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% அளவுக்கு வந்து இப்போ முழுமையான அளவுக்கு வந்து அதுவும் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு மக்களுடைய ஒத்துழைப்போடு ஒரு மக்களுடைய இயக்கமாக இது மாற்றப்பட்டு முழுமையான அளவுக்கு வந்து அது அச்சத்தை போக்குறவங்க எல்லா விதமான அடிப்படை அந்த மருந்துகள் மருத்துவமனைகளும் தேவையான அளவுக்கு எல்லா வித வசதிகளும் இருக்கின்றது. எனவே அது குறித்து பயப்பட தேவையில்லை. அது எல்லா நிகழ்ச்சியும் உங்களுக்கு சொல்ல முடியும். தேர்தல் எதிர் வருகின்ற தேர்தல் அனைத்து வந்து எப்போது வேண்டுமானாலும் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் அறிவிக்கலாம். அது அறிவிக்கின்ற பட்சத்தில் வந்து முழுமையளவிற்கு வந்து அந்த தேர்தலை வந்து நாம் வந்து ஒரு பேரறிஞர் அண்ணா சொல்வது போல் நாம் வந்து ஒட்டி வைத்த செங்கற்களாக இருக்கக்கூடாது, கட்டி முடிக்கப்பட்ட கோபுரங்களாக இருக்கிறது. எனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். எனவே அப்படிப்பட்ட நிலையில் வந்து அந்த தேர்தலை எதிர்நோக்கிக் கொள்வதற்கு ஒரு ஆலோசனை கூட்டம் தான். எனவே அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. உங்களுக்கு சொல்ல முடியாது. தம்பி எப்போது வந்தாலும் கேட்கட்டும். அண்ணன் ஜெயசு நாளைக்கு வரட்டும், இல்லை 1 பொறுத்து வரட்டும், இல்லை 3 பொறுத்து வரட்டும், இல்லை பார்லிமெண்ட் தேர்தலோடு சேர்ந்து வைக்கட்டும். எங்களை பொறுத்தவரை வந்து தேர்தல் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அறிவிக்கிறது கிடையாது. எந்த கட்சி நின்று செய்யுது நிர்ணயிக்கும் ஒரே சக்தி எது? தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறது. நாடாளுமன்றது அவர் அது அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அவங்க தானே உடைய நாங்கள் கிடையாது. எங்களை பொறுத்தவரை வந்து இப்போ வந்து எப்போது நாங்கள் இருக்கிறோம் தயாராக இருக்கோம். எப்போது வந்தாலும் சரி அதை வந்து உயிர் கொண்டு நிச்சயமாக வெற்றி பெறுவோம். எல்லாம் வந்து முழுமை அளவுக்கு வந்து ஒற்றுமையோடு இருக்கிறோம். அந்த ஒற்றுமையோடு நிச்சயமாக வந்து எதிரிகள் வந்து தகர்த்திருந்து அம்மாவுடைய காலடியிலோ புருஷர் காலடியிலோ அந்த வெற்றி கொண்டே நாங்கள் சம்பந்தப்படுறோம். தேர்தல் ஆணையம் எங்களை பொறுத்தவரை வந்து ஆட்சி மன்ற குழு தான் வந்து குடியிருப்பாளர் தேர்வு குறித்து வந்து அது வந்து முடிவு செய்யும். நானும் நீங்களும் இங்க இருக்கிற நாங்களும் கிடையாது.
வந்து ஆட்சி மன்ற குழு, தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் அறிவிக்கும் போது ஆட்சி மன்ற குழு இருக்கு, அந்த குழு கூடி தான் வந்து அது முடிவு செய்யும். தனிப்பட்ட யாரும் முடிவு செய்ய முடியாது. அதுதான் தேர்தலை எதிர்நோக்கி ஒருமித்த கருத்தோடு எல்லோரும் வெறியோடு இருக்கிறோம். 20 தொகுதியை வந்து வெற்றி, அதுக்கு நாங்கள் வியூகம் எடுத்துருக்கிறோம். அந்த வியூகம்லாம் வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. விரைவில் மீண்டும் நான் சொல்கிறேன், நான் எனக்கு தெரிஞ்சு அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் வந்து பறந்து விரிந்த இயக்கம், 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து மாற்றியது காரணமாக 2-3% அவங்க போயிருந்தால் அவங்க வரலாம், எக்ஸப்ட் அந்த ஃபேமிலி தவிர. மீது யார் வந்தாலும் எங்களுக்கு அவங்க வந்து பகையாளி இல்லை, எதிரி இல்லை, பங்காளி கிடையாது, எல்லாம் எங்களோட உடன் பிறந்த சகோதரர்கள் தான். அவங்க வந்தால் நல்லது. ஓகே, பார்க்கலாம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.